சென்னை கிண்டியில் அமைந்துள்ள நினைவில் வாழும் மகாத்மா காந்தி மண்டபத்தை இன்றைக்கு செய்தித்துறையின் சார்பாக ஆய்வு செய்தோம். துறையினுடைய செயலாளர், துறையினுடைய இயக்குனர், இந்த தென் சென்னை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் கலந்து கொண்டோம். அதில் பல அதிகாரிகளும் கலந்து கொண்டு இது பராமரிக்கப்படுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு இதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் நம்முடைய சில சமூக நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சுமார் 918 பேர் அமரக்கூடிய ஒரு திரையரங்க காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தியேட்டராக இன்றைக்கு ஆம்பே தியேட்டர் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகள், அதேபோல் கல்லூரிகள் ஆன்மீக சொற்பொழிவுகள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அதேபோல் காந்தி அமைப்பை சார்ந்த மன்றங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாடகைக்கு விடப்பட்டு வருகிறது. இந்த கொரோனா தொற்றுநோய் ஏற்பட்ட பிறகு இந்த 1.5 ஆண்டு காலமாக இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொரோனா தொற்றுநோய் படிப்படியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய எடுத்த நடவடிக்கை, பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தமிழகத்திலே படிப்படியாக தொற்றுநோய் எண்ணிக்கை குறைந்து வருகின்ற சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தளர்வுகள் வழங்கப்பட்ட பிறகு மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதி பெற்று இதெல்லாம் மீண்டும் செயல்படுவதற்காக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் இடையில் பராமரிப்பு பணிகளையும் விரைவாக செய்து இன்னும் இந்த மண்டபமும் அதே போல் இந்த இருக்கக்கூடிய ஏற்றம் வெளி உலகத்திற்கு இன்னும் தெரியப்படுத்தி இதை நல்ல நிகழ்வுகளுக்கு, அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களும் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களும் இதை பயன்படுத்துகின்ற வகையில் அதற்கான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒத்துழைப்பு பெற்று அதையெல்லாம் இங்கே செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே படிப்படியாக நம்முடைய சுதந்திர போராட்டத்தின் தியாகிகளுக்கும் அதேபோல் நம்முடைய தாய்மொழி காத்த தமிழ் உணர்வாளர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு, அதேபோல் கவிஞர்களுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் ஓட்டுகின்ற வகையில் இந்த நினைவு மண்டபங்கள், நினைவிடங்கள், மொழிப்போர் தியாகிகள் அதேபோல் இருக்கக்கூடிய அந்த உணர்வு மிக்கவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்கின்ற வகையில் தமிழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலோடு செய்தித்துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இப்போது கொரோனா தொற்றுநோயினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. படிப்படியாக தளர்வுகள் தளர்த்தப்பட்டு பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இன்றைக்கு தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்றுநோய் குறைந்து வருகிறது. இன்னும் நடவடிக்கை எடுத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நம்முடைய மருத்துவ நிபுணர்களோடு அரசு அதிகாரிகளோடு கலந்து பேசி பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த குழுவையும் கலந்து பேசி தளர்வுகள் இன்றைக்கு தளர்த்தப்படுகிற நேரத்தில், வழங்கப்படுகிற நேரத்தில் இதை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக துறை நடவடிக்கை எடுக்கும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வகைகளை பராமரித்து அதை புதுப்பித்து பயன்பாட்டு கொண்டு வரப்படும். கூடுதலாக ஏற்படுத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடமிருந்து அதேபோல் அரசு அலுவலர்களும் கலந்து பேசி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மருத்துவ நிபுணர்களோடும் பல்வேறு அரசியல் கட்சி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள். அதன்படி அவருடைய ஆலோசனையும் பெற்று பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளையும் ஏற்று ஆழ்ந்து பரிசீலித்து அதனால் எந்த விதமான மீண்டும் கொரோனா தொற்றுநோய் பரவிவிடாத ஒரு சூழ்நிலையிலே தான் அதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தியேட்டரும் இன்றைக்கு பார்த்தால் 3வது அலை என்று மத்திய அரசும் உலக சுகாதார மையமும் மருத்துவ நிபுணர்களும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கிற பொழுது மத்திய அரசும் அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது தமிழகத்தில் ஓரளவுக்கு அந்த குற்றம் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தளர்வுகள் என்று வருகின்ற பொழுது மக்கள் அதிகமாக கூடுகிற நேரத்தில் அது ஏதாவது பரவி மேலும் ஒரு பிரச்சனைக்கு அது சூழலை அமைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்கிறார். எனவே அந்த வகையில் கவனத்தோடு, மிகுந்த கவனத்தோடு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக தியேட்டர்கள் அறிவிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் மக்கள் கூடி இருக்காங்க, முறையான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சூழல்ல செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலமா கொரோனா தடுப்புக்கும் அதே போன்று தடுப்பூசி பயன்பாடு வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு
ஒரு இது இருக்கு. சோ இதுக்கு என்ன வந்து நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதுக்கு எதும் தொகை ஒதுக்கி விளம்பரம் செய்வதற்கான நடவடிக்கை வந்து எடுத்துருக்கீங்க? அதாவது ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்களிலும் செய்தித்துறையின் சார்பாக மக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், இடையில மருத்துவமனையில் படுக்கைகள் பற்றாக்குறை, சில பேர் உயிர் பறிபோன சூழலையெல்லாம் ஏற்பட்டது. எனவே மக்களும் இன்றைக்கு மிகுந்த எச்சரிக்கைக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலர் செய்கிற தவறு மற்றவர்களையும் அதை பாதிக்கிறது. எனவே நம்முடைய செய்தித்துறையின் சார்பாக தமிழக அரசினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற வகையில் மாண்புமிகு முதல்வருடைய மூலமாக அவரே கூட அதில் பேசி முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளிகள் வேண்டும், வெளியிலே போகிற அதிகமாக கூடுகிற இடத்திலே இரண்டு முகக்கவசங்கள் அணிந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மிக முக்கிய தடுப்பூசி என்பதையும் இன்றைக்கு நம்முடைய சமூக ஊடகங்கள் மூலமாக நம்முடைய முதல்வர் அவர்களே, அதே போல் செய்தித்துறையின் மூலமாக நம்முடைய ஊடகத்துறையின் ஒத்துழைப்போடு அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாக அந்த சூழலை தென்படுகிறது. எனவே அவர்களும் படிப்படியாக அதை மாற்றிக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த வகையில் தொடர்ந்து அது நடவடிக்கை எடுக்கிறது. தடுப்பூசியை பொறுத்தளவு மத்திய அரசு ஒதுக்கீடு எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறதோ அதை உடனுக்குடன் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை, தடுப்பூசி மருந்துகளை பிரித்து அனுப்பி உடனடியாக அது செயல்பாட்டுக்கு வருகிற சூழலை நீங்கள் அறிவீர்கள். எனவே கிடைக்க அது மருந்து பொறுத்தளவு பிரித்து அனுப்பி மக்களுக்கு அது தடுப்பூசி வழங்கப்படும். இப்போ தனியார் மருத்துவமனையில் கூட இந்த தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களும் இன்றைக்கு அதை பயன்படுத்துகின்றார்கள், மக்களும் அதை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தடுப்பூசி விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. இடையில கொஞ்சம் விழிப்புணர்ச்சி குறைந்து அந்த அடிப்படையில் கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டது உண்மை. ஆனால் மக்களிடத்தில் இப்பொழுது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்ச்சி, மிகுந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுகிறது. படிப்படியாக தடுப்பூசியை மத்திய அரசு வழங்குகிற நேரத்தில் மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கூடுதலாக வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள், மாண்புமிகு பிரதமருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த சூழலை அதிக தொலைமாடிய மருந்து கிடைக்கிற பொழுது நிச்சயமாக பிரித்து அனுப்பி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பற்றி திரைப்படங்கள் பலரும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த விஷயத்தில் தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன? மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது, திரைப்படத்துறையை சார்ந்த நம்முடைய சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள் வந்து முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு முதலிடத்தில் அவரும் மத்திய அரசுக்கு முறையாக கடிதம் மூலமாக அதை பற்றி கருத்தை தெரிவித்திருப்பார். அது உங்கள் மூலமாகவே அதெல்லாம் அந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறது. எனக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த மத்திய அரசு மூலமாக அதுக்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக எடுத்து பாதிப்பிலிருந்து யாராக இருந்தாலும் அது காப்பாற்றப்படுவார். சார், உங்களுடைய மாவட்டம் உட்பட கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசம் உருவாக்குறதுக்கு பாஜகவினர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்களோட நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அப்படி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதில் சொல்வார்கள். எனவே அது பிரச்சனையை பொறுத்தளவு முதல்வருடைய கவனத்திற்கு போயிருக்கிறது. அதை பற்றி அவர் நிச்சயமாக விரைவில் அதற்குரிய கருத்தை தெரிவிப்பார்கள், இயக்கத்தின் சார்பாக, அதே போல் அரசின் சார்பாக. எனவே அதற்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை.